ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டிபி லிங்க் ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர், இந்த எக்ஸ்டெண்டரை எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம், ஒய்ஃபை சிக்னல் வந்து கம்மியாக இருக்க பட்சத்தில் இந்த ஒய்ஃபை எக்ஸ்டெண்டரை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்காது, நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா வந்து சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 750 MBPS வரைக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 430 அதாவது 300 MBPSலேருந்து 433 MBPS வரைக்கும் வரும், ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 750 MBPS வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போது மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம், என்ன தான் இருக்குது இது உள்ளே அப்படின்னு பார்த்தோம். அன்பாக்ஸ் பண்ண பிறகு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்ஃபை எக்ஸ்டெண்டரும் அந்த கூட அந்த பேப்பர் கைடன்ஸ் பேப்பரும் வந்து இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இப்போது இதை நம்ம வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ளிக்கில் போய்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ண பிறகு பவர் ஆன் லைட் வந்து எரியும், அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து இருக்கும், அந்த பட்டனை நம்ம வந்து 2 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சின்ன லைட் வந்து எரியும். அது லைட்டு எரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு வாட்டி இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த லைட்டை வந்து அழுத்தணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆன் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் ஆகிடும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண சொல்ல அந்த கீழே இருக்கிற பட்டனை வந்து அழுத்துங்க, அந்த லைட் எரிஞ்சோடனே இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் டிபி லிங்க் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வரும் பார்க்கும் டிபி லிங்க் தெரிந்தர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ சம்டைம் ஓப்பன் பண்ணுறப்போ நான் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்கும், அப்படி இல்லைன்னா ஒரு எப்பவும் போலே ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை இமெயில் ஐடி கேட்டுச்சுன்னா இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணனே என்டர் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. 2 டிக் மார்க் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் டிபி லிங்க் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அடுத்தது இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் ஐடி இமெயில்னு கேட்குது, நம்ம வந்து ஒரு இமெயில் ஐடியை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி தேவையோ அந்த இமெயில் ஐடியை வந்து அங்கே அதை மேலே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி கேட்கும், நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடியை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும், நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணணும், என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவையோ அந்த பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் மாதிரி வரும், அந்த 2 பாக்ஸும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து வந்திருக்கும், அங்கே சேவ் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஆக்டிவேட் அண்ட் லாகின் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயில் வந்துடும். இப்போ நம்ம மெயில் போய் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெயில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து வந்திருக்கோம் பார்த்துங்க, டிபி லிங்க் அப்படின்னு ஒரு மெயில் வந்துருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதில் கிளிக் டு ஃபினிஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம், அதாவது ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த மொபைலில் எடுத்துக்கலாம், போயிட்டு நம்ம திருப்பியும் வந்து அந்த விட்டனில் அதை வந்து எழுதிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கேன்சல் ஒரு பட்டன் இருக்கும், அதை கேன்சல் வந்து கொடுத்துருங்க. பக்கத்துலேயே அங்கே ரீசெண்டு பக்கத்துலேயே கேன்சல் இருக்கும், அதை கேன்சல் கொடுத்துலாம். ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்ல, அதனால் கேன்சல் கொடுத்துலாம். கேன்சல் கொடுத்தனா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டிவைஸ் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணணும். நம்மளுடைய டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி யுவர் ஆர்யா அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். நம்மளோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகி எரியும், அதை செக் பண்ணிவிட்டு இங்கே கீழே நெக்ஸ்ட் இருக்கும் அதை கொடுத்துருங்க. அடுத்தது பர்மிஷன் கேட்கும், அதையும் பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துருங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எக்ஸ்டெண்டர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது நம்மளுடைய ஒய்ஃபையை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து சர்ச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு டிவைஸ் அப்படி இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் கனெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்தோன்னா மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இது மாதிரி தான் சர்ச்சுங்க தேடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மறுபடியும் ஒரு ஆரி, அதாவது நம்மளுடைய எக்ஸ்டெண்டருக்கு மறுபடியும் புதுசாக ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பழைய பாஸ்வேர்டில் புதுசாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு, ரெண்டாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கிரியேட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை எதுவோ அதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா வினோத்துன்னு இருக்கும் பேர், அதை பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு
கிளிக் பண்ணனா இது போல வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. வைஃபை பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணனா இது போல் வந்துடும். மேலே வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அப்ளைன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவைஸ் பார்த்தீங்கன்னா வைஃபையில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு எக்ஸ்டெண்டர். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதை வந்து பண்ணணும் அவசியம் இல்லை, ஆன் பண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இது போல் வந்து வரும், கன்ஃபார்ம் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு வந்து கேட்குதுல்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், ப்ளூ கலர் பட்டனு, அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா அடுத்தது கனெக்ட் டு நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்கை வந்து டன்னு இருக்கும், அது டன்னு வந்து கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், இது எதுவுமே ஆகாது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. இதை நம்ம எதுவும் ரீஃப்ரெஷ் வந்து கொடுக்க தேவையில்ல, அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. அப்படியே பேக் வந்துட்டு இப்போ வைஃபையை வந்து பாருங்கள், வைஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து நெட்ஒர்க் வந்து வந்திருக்கும், அதாவது நம்மளுடைய எக்ஸ்டெண்டர் வந்து வைஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்களா வினோத் 5G நெஸ்ட் அப்படின்னு இருக்குது, இன்னொன்று வந்து 2G இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வைஃபையோட பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கணும், நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. இது வந்து புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கிடையாது, பழைய பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கனெக்ட் கொடுத்தனா கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து எக்ஸ்டெண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.